हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल सोबी स्किन एंड हेयर केयर। இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹேர் கேர் வீடியோ தான். இண்டிகோ பவுடர் வச்சு எப்படி நம்மளோட ஹேர் பேக்ஸ் ஏதுன்னு பார்க்க போறோம். இது வந்து ஹேர் பேக்காவும் யூஸ் பண்ணலாம், ஹேர் டையாவும் யூஸ் பண்ணலாம். இண்டிகோ பவுடர் யூசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து கிரே ஹேர் இருக்கவங்களுக்கு, ஒயிட் ஹேர் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. பிளேனஸ் இருந்தாலும் அதை போக்கி புதுசா முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது இல்லாம ட்ரை ஹேர் இருக்கவங்க, டேண்ட்ரஃப் இருக்கவங்க எல்லாரும் யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்மளோட ஹேரை வந்து திக்காவோ ஈஸியா மேனேஜபிளா வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதுக்கு வந்து நீங்க நேச்சுரலான இண்டிகோ பவுடர் பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல யூஸ் பண்ணிருக்க பொருள் பாத்தீங்கன்னா, மருதாணி அதாவது ஹென்னா பவுடர். இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வீடியோவும் போட்டிருக்கேன். இது வந்து நம்மளோட ஹேருக்கு ரொம்பவே நல்லது. நம்மளோட ஸ்கேல்புக்கும் சரி, ட்ரை ஹேர் இருக்கவங்க, டேமேஜ்டு ஹேர் இருக்கவங்க, அது இல்லாம கிரே ஹேர் இருக்கவங்க எல்லாருமே இது யூஸ் பண்ணலாம். ஹேர் க்ரோத்துக்கு இது ரொம்பவே நல்லது. அடுத்து வாங்க, இப்ப இந்த ஹேர் பேக் எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம். இதுக்கு வந்து நான் இண்டிகோ பவுடரும் சரி ஹென்னா பவுடரும் சரி ஆர்கானிக் ப்ராடக்டா பார்த்து உங்களுக்கு எது எந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கோ அதை பார்த்து நீங்க வாங்கிக்கோங்க. இப்போ மருதாணி பொடி வந்து 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே அளவு இண்டிகோ பவுடரும் நீங்க 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது வந்து நான் ஹேர் பேக்கா மட்டும் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹேர் பேக்கா செய்யறதுனால 2 டீஸ்பூன் எடுத்தீங்கன்னா போதும். அதே ஹேர் டையா யூஸ் பண்ணணும், அதாவது ஃபுல் லென்த்துக்கும் நல்ல ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணணும். நம்மளுக்கு ஃபுல் பிளாக் கலர் கிடைக்கணும் அப்படின்னா உங்களோட அளவு வந்து அதிகரிச்சுக்கோங்க. இதுவும் அதுவும் ரெண்டுமே ஈக்குவல் அளவு தான். அது 4 டேபிள்ஸ்பூனா இதுவும் 4 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ ஹேர் பேக் செய்யறதுக்கு நான் வந்து சாதம் வடிச்சு கஞ்சி தண்ணி அதாவது உப்பு போடாம ஒரு நாள் ஃபுல்லா வச்சிருந்துட்டு அடுத்த நாள் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு வந்து ஹேர் பேக்குக்கு வந்து கஞ்சி தண்ணி யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹேர் டையா யூஸ் பண்ணும்போது கஞ்சி தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக வார்ம் வாட்டர் அதாவது மிதமான சூடு இருக்கும் சுடு தண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஹேர் டையா யூஸ் பண்றவங்க, ஹேர் பேக் யூஸ் பண்றவங்களுக்கு வந்து கஞ்சி தண்ணி யூஸ் பண்ணுங்க. இப்போ 2 டேபிள்ஸ்பூன் ஹென்னா பவுடர் எடுத்து ஒரு பவுல்ல மிக்ஸ் பண்ணிட்டு, அதே மாதிரி 2 டேபிள்ஸ்பூன் இண்டிகோ பவுடர் எடுத்து அதையும் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கஞ்சி தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி ஆக்கி நீங்க உங்க ஹேர்ல ஸ்கேல்ப்ல ஃபுல்லா அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு நீங்க வந்து ஒரு 1 ஹவர் வரைக்கும் தாராளமா விட்டு, 1 ஹவர்ல இருந்து 2 ஹவர் வரைக்கும் கூட விடலாம். விட்டு நல்லா நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்க எண்ணெய் தேய்க்காத தலையில யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா பிளாக் கலர் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லா ஃபுல் எண்ணெய் இருக்க போது யூஸ் பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு கலர் வராது. ஹேர் டையா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதே பேக் தான், சேம் மெத்தட். இது 2 டேபிள்ஸ்பூன் அது 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துட்டு அது கூட வார்ம் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டு ஒரு மணி நேரம் அதை அப்படியே வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஹேர்ல ஸ்கால்ப்ல ஃபுல் லென்த்துக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. என்ன அதாவது ட்ரை ஹேர் சாரி ஹேர் டையா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து நான் சொன்ன ஹென்னா பேக் அப்ளை பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து எண்ணெய் சுத்தமா வைக்காம இந்த பேக்ல வார்ம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி கலந்து இதை அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து சும்மா தண்ணியில வாஷ் பண்ணி விட்டுருங்க. ஷாம்பு போடக்கூடாது. ஹேர் பேக்கா யூஸ் பண்றவங்க வேணா ஷாம்பு போட்டுக்கலாம். ஹேர் டைக்கு யூஸ் பண்றவங்க வந்து ஷாம்பு போடாம சும்மா தண்ணியில அலசி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பிளாக் கலர் கிடைக்கும். இது வந்து ஹேர் டையோட ஒரு மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஹேர் டைக்கு நான் வேற வீடியோஸ் போடுறேன். ஹேர் பேக்கா யூஸ் பண்றவங்களுக்கு இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஜஸ்ட் நீங்க எப்பவும் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.